நம்ம பேட்டியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டேன். அதாவது, இந்த உலகத்துல நீங்க சந்திக்க ஆசைப்படும் நபர் யார்? என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய சப்போஸ் இஃப் ஐம் அலைவ் தட் தேர் இஸ் அ ப்ரெடிக்ஷன் தட் யூ நோ ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் கோன் கம் பேக் அண்ட் மேபி ஐ வுட் லவ் டு மீட். நான் மட்டும் இயேசு கிறிஸ்து பிறந்த ஜெருசலத்தில் பிறந்திருந்தேன் என்றால், அவர் பேசுறார், சுவாமி விவேகானந்தர் பேசுறார், நான் மட்டும் ஜெருசலத்தில் பிறந்திருந்தால் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை, ஏன்னா இயேசு கிறிஸ்துவ அவ்வளவு பிடிக்கும் அவருக்கு, அவருடைய டீச்சிங்ஸ். அவர் சொல்றாரு, நான் மட்டும் ஜெருசலத்தில் பிறந்திருந்தால் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை என்னுடைய கையை வெட்டி அந்த ரத்தத்தால், காலை வெட்டி அந்த ரத்தத்தால், கழுத்தை வெட்டி அந்த ரத்தத்தால்னு சொல்லல, என்னுடைய இருதயத்தின் ரத்தத்தால் அவர் காலை கழுவுவேன்னு சொன்னாருங்க சுவாமி விவேகானந்தர். நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி அப்படின்னு அப்போஸ்தலர் 5:30 எழுதப்பட்டிருக்கு. அது என்ன, செத்ததுக்கு அப்புறம் எழுப்பி சிலுவையில அறை உண்டு இயேசு செத்தா, தீயதொரு கணையால கண்ணம் மாண்டா, பலர் புகழும் ராமனுமே யாற்றில் விழுந்தான்னு தான் எல்லாரும் பற்றியும் பாரதியாரே பாடியிருக்கார். பாரதியார் இன்னொரு பாடலும் பாடியிருக்கார், ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான், எழுந்து உயிர்த்தனன் நாளொரு மூன்றில், மூன்றாம் நாள் உயிர்த்து எழுந்ததாக இயேசு மட்டும்தான் பாரதியார் பாடியிருக்கார். முழுசா பைபிளை படிச்ச பாரதியார் யாவது நீ முழுசா படிக்க கூடாதா?